ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் குழந்தைங்களுக்கு சளி எல்லாம் வந்து பிடிக்கும். ஸோ அதை எப்படி நம்ம வீட்லேயே வந்துட்டு ஒரு சிம்பிளான ஆயில் வச்சு நம்ம க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோகனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெத்தலை வந்து நமக்கு வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது வந்து பார்த்திங்கன்னா பூங்கற்பூரம் சொல்லிட்டு கடையில் வந்துட்டு கிடைக்கும். இது வந்து சுத்தமான கற்பூரம். இந்த கற்பூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சளி அதெல்லாம் வந்து போக்குற தன்மை இருக்குது. ஸோ அதனால் பூங்கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்ச போகிறோம். இந்த ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக நமக்கு இப்போதைக்கு தேவையான அளவு மட்டும் நான் இந்த ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலையும் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கிள்ளி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள். மஞ்சத்தூள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சளியெல்லாம் எடுக்கிற தன்மை இருக்கும். ஸோ அதனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கற்பூரத்தை நல்லா வந்து பொடுசாக வச்சுருக்கேன். ஸோ இதே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தீயில் வந்துட்டு ஒரு மிதமான தீயில் வந்துட்டு இது பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்துட்டு இது பண்ண வேணாம். லைட்டாக வந்துட்டு இது பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக புகை வர அளவுக்கு இந்த இதை காய்ச்சிக்கலாம். உங்களுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் வருது பாருங்கள், நல்லா வந்து ஸ்மெல்லாக இருக்கும். இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ பெரியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த எண்ணெய் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு நெஞ்சு சளியெல்லாம் ஏற்படும். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு தடுக்கிறதுக்காக இந்த எண்ணெயை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் புகை வர அளவுக்கு காய்ச்சிக்கோங்க. நல்லா வந்து அதனோட சாறு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த எண்ணெயிலே வந்து இறங்கிரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குழந்தையோட நெஞ்சு, முதுகு, அதுக்கப்புறம் கால் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு சளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து க்யூர் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா அப்படியே விட்டுருங்க. ட்ரெஸ் எல்லாம் போடாமல் நல்லா விட்டுட்டு உங்களுக்கு நல்லா இதை அப்ளை பண்ணி ரப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். வெது வெதுன்னு இருக்க சூட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி சொல்லித்தாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.